ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மினி பாக்கெட் சமோசா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்குறேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பட்டாணியை ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் சமோசாக்குள்ளே வைக்கிற அதே ஸ்டஃபிங் தான். இது உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறி போட்டு ஸ்டஃபிங் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இது ஒரு பக்கமாக நல்லா ஆறட்டும். இப்போ 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரெட்டில் உள்ள ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரங்களெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட்டில் நமக்கு ரெண்டு மினி சமோசா கிடைக்கும். இந்த ஒரு சைடு தண்ணியை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டும்போது ஈஸியாக ஒட்டிடும். இப்போது நான் வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு பொரிக்கும்போது வெளியே லீக் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், நமக்கு கோன் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஓப்பன்லேயும் தண்ணியை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சீல் ஆகிடும். இந்த ஸ்டஃபிங்கில் சீஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக நமக்கு பேக்கெட் சமோசா ரெடி ஆகிட்டு. இது மாதிரியே நான் எல்லா சமோசாவுமே ரெடி பண்ணிக்கிறேன். அந்த சீல் பண்ணுறது மட்டும் கவனமாக சீல் பண்ணுங்கள். கேப் இல்லாமல் சீல் பண்ணுங்கள். இல்லைன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வெளியே லீக் ஆகி வந்துடும். இப்போ ஆயில் நல்லா சூடேறிட்டு இப்போ ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவில், ரொம்ப ஹீட் கம்மியாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.